ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்னாஸ் விலாக். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நாங்கள் வந்து இந்த டிசம்பர் மந்த் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ட்ரிப்பு போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்ட் 1 வீடியோ தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 அன்னைக்கு நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பினோம். எங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து டெல்லி ஃப்ளைட்டு. நாங்கள் வந்து டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட் 8:00 வந்து ரீச் ஆனோம். அப்புறம் 11:00 வந்து எங்களுக்கு டெல்லி டு சண்டிகர் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் வந்து சண்டிகர் வந்துட்டோம். சண்டிகர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 போல் நாங்கள் சண்டிகர் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸ் அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா ஷிம்லாவில் நாங்கள் எடுத்திருந்த ரிசார்ட். இந்த ரிசார்ட் பேர் வந்து பாரடைஸ் வில்லேஜ் ரிசார்ட். சண்டிகர்லேருந்து ஷிம்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 hours ட்ராவலிங் டைம் எடுக்கும். நாங்கள் வந்து ஒரு மார்னிங் 9:15, 9:30 சமயத்தில் நாங்கள் ஷிம்லாவில் இந்த ரிசார்ட் வந்து நாங்கள் ரீச் ஆனோம். ரிசார்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஆலு பரோட்டா, சாண்ட்விச் இந்த மாதிரி கொடுத்தாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் வந்து இங்கே கிடைக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் வந்து அவுட்டிங் போக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஜக்கு டெம்பிள் தான் ஃபஸ்ட்டு எங்களோட பிளானில் இருந்துச்சு. ஸோ ஜக்கு டெம்பிள் வந்து போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஷிம்லாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த மால் ரோடுக்கு தான் வரணும். மால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் நடக்கிறதே வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. மால் ரோடு என்ஜாய் பண்ணிகிட்டே அப்படியே அந்த ஜக்கு டெம்பிள் போகிறதுக்காக ரோப்வே அங்கே போகணும். அங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரோடு எல்லாமே ஒரு ஸ்லோப்பியாக தான் இருக்கும். மலை மேலே நடக்கிற மாதிரி ஸ்லோப்பியாக தான் நம்ம நடந்து போக வேண்டியதாக இருக்கும். தமிழ் தெரியுமா உனக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜக்கு டெம்பிள் போகிறதுக்கு அந்த ரோப்வே அந்த சென்டர் வந்துடுச்சு. ஜக்கு ரோப்வே, இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஹனுமன் டெம்பிள் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து இதை நம்மளையும் நடந்து போகலாம், இல்லைன்னா ரோப்வேல போகலாம். நாங்கள் இப்போ வந்து ரோப்வேல போகிறோம். வாங்க, நீங்களும் வந்து அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழேருந்து மேலே நடந்து வந்ததுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. அங்கே ரோப்வே வெயிட்டிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவருடைய வேக்ஸ் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அந்த பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோப்வேல ஏறியாச்சு. நீங்கள் பார்க்குற வியூ வந்து ரோப்வே வியூ தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ வந்து. அங்கே நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேலரி கேலரி மாதிரி தான் வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கு டெம்பிள் வந்து நம்ம வந்தாச்சு. ஜக்கு டெம்பிள் வந்து ஜக்கு ஹில்ஸில் இருக்குது. இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. நம்ம ஷிம்லாவில் வந்து எங்கே இருந்து பார்த்தாலும் ஆஞ்சநேயர் வந்து நம்மளுக்கு தெரிவார். இது வந்து ஒரு ஹையஸ்ட்டு பீக், ஷிம்லாவில் வந்து ஹையஸ்ட் பீக். இங்கேருந்து வியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ஜக்கு டெம்பிள் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் ரோப்வேலேயே வந்து கீழே வந்தோம். சூப்பரா இருக்கு. இந்த மால் ரோட்ல நடக்கிறது அவ்வளோ செமையா இருக்கு. ஹாய் எல்லாரும் பார்த்து ஹாய் சொல்லுங்க. வணக்கம்.
செம்மையா இருக்கு இந்த ரோட்ல நடக்கிறது, ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஜக்கு டெம்பிள் போகும்போது மால் ரோடு வழியா தான் போனோம். பட் நாங்க மால் ரோட்ல வந்து நாங்க எதுவுமே பார்க்கல. ஸோ ஜக்கு டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா மால் ரோட்ல அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல தான் நாங்க வந்து ஜஸ்ட் அப்படியே ரோம் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியர் வந்து அந்த கிளைமேட்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு பிளசன்ட்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷிம்லா சிட்டியில் இருக்கிற அந்த கேலரி பில்டிங் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்படியே அடுக்கடுக்காக சூப்பராக இருந்துச்சு. நைட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோலேயே நான் வந்து நைட் வியூவும் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். முன்னாடி வந்து கிறிஸ்மஸ்க்காக சர்ச் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து மால் ரோட்டில் ரிட்ஜுங்கிற ஒரு இடத்துல இருக்கிற அந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து நிறையா பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க. ஷிம்லா மால் ரோட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் பாருங்க, நிறையா ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஜாக்கெட்ஸ் இருக்குது. இப்போ வந்து 4 degrees தான் இருக்குது வெதரு, செம்ம கூலிங்காக இருக்குது, பயங்கர குளிர், சூப்பராக இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபீல், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே ஷிம்லா மணாலி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ் அப்புறம் மோமோஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். அந்த அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸ் சாப்பிடும்போது அந்த குளிருக்கு சூப்பராக இருந்துச்சு. பைனாப்பிள் கேக், டோனட், சாக்கோ லவா மஃபின். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நைட் வியூ தாங்க. நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் நைட் வியூ அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த வியூ தான் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் டே ஷிம்லா, இப்போ தான் சன் ரைஸ் ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷிம்லா போகும்போது அங்கே ஃபஸ்ட்டு போன உடனேவே வந்து நம்ம காரை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ணும்போதே வந்து நம்ம ஸ்னோவில் தான் காலை வைப்போங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். ஆனால் நாங்கள் போன சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்லாவில் வந்து ஸ்னோவே இல்லை. ஹாய் சொல்லு நம்னா, ஹாய் சொல்லு, மாஸ்க் கழட்டிட்டு ஹாய் சொல்லு. இப்போ எனக்கும் தான் ஆடுது, இங்கே வேறு காலு தான், காலு தான் இப்படி பிடிச்சிக்கிட்டே ஆடினாப்பா. இங்கே வேறு காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் பயப்படாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதுதான் இதில் ஒரு த்ரில்லு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குஃப்ரி. செகண்ட் டே வந்து நாங்கள் குஃப்ரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். குஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா குஃப்ரியில் வந்து நம்ம கொஞ்சம் மேலே போகணும். மேலே வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங்கில் தான் நம்ம மேலே போகணும். ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸில் தான் வந்து நம்ம மேலே போகணும். இப்போ வந்து நாங்கள் குஃப்ரியில் வந்து மேலே ஹார்ஸில் வந்து ரீச் ஆகிட்டோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷிம்லா மணாலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யாக் வச்சுருப்பாங்க, அப்புறமா வந்து பன்னி ராபிட் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அது கூட நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து குஃப்ரி ஃபன் வேர்ல்ட். இப்போ வந்து நம்ம வந்து குஃப்ரி ஃபன் வேர்ல்டில் தான் இருக்கோம். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரைட்ஸ், குழந்தைங்க விளையாடுற மாதிரி ரைட்ஸ் எல்லாம் தான் இருக்குது. இந்த மாதிரி ஜெயிண்ட் வீல் இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரேஞ்சஸ், அந்த ஸ்கை, அந்த மவுண்டன், அந்த வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இப்போ வந்து வெதர் வந்து இப்போது இங்கே 5 degrees இருக்குது. இன்றைக்கி வந்து December 25th. இங்கே வந்து டோன்ட் பிளக் ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், ஆப்பிள்ஸ் எல்லாம் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை இது
இந்த மரம், இந்த மரம், அப்புறம் இந்த இந்த மரம், இதெல்லாம் தான் வந்து ஆப்பிள் ட்ரீ. ஆக்சுவலாக வந்து அக்டோபர் நவம்பரில் தான் வந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா இலை கூட இல்லை, எல்லாமே உதிர்ந்து அப்படியே ட்ரையாக இருக்குது. நிறைய குட்டி குட்டி கடையில எல்லாம் வந்துட்டு நூடுல்ஸ் எல்லாம் நடுவில் நம்ம சாப்பிடுவோம். அப்ப இந்த மாதிரி வந்து குளிர்காயறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க, குளிர் போக்கிக்கிறதுக்காக இங்க வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். செகண்ட் டே ஷிம்லாவில் வந்து குஃப்ரி பார்த்ததுக்கப்புறமா சைல் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து குஃப்ரி பார்த்து அப்படியே வந்து டைம் சரியாயிடுச்சு அந்த டே ஃபுல்லாக. ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால எங்களால் வந்து சைல் வந்து பார்க்க முடியல. ஸோ நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் குஃப்ரி பார்த்துட்டு ரிசார்ட் அந்த அன்னைக்கு வர்றதுக்கே எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக சரியாக இருந்துச்சு. 2 days தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஷிம்லாவில் இருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து December 26 வந்து மணாலி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சீக்கிரமாவே வந்து மணாலி வீடியோ வந்து சீக்கிரமா நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.